தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தேசிய அளவிலான குத்துச்சண்டை வீரர் ஒருவர் தனக்கு போதிய வாய்ப்பும் வசதியும் இல்லாத காரணத்தால் ஆட்டோ ஓட்டி தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அந்த ஆட்டோக்காரர் தான் தேசிய விளையாட்டு நிறுவனத்தின் முன்னாள் மாணவரான ஆபிட் கான் என்பவர். தொழில் ரீதியான குத்துச்சண்டை வீரரான இவர் குத்துச்சண்டை பயிற்சி அளிப்பதற்கான டிப்ளமாவும் முடித்திருக்கிறார். அவர்களின் திறமையும் தற்போது அவரின் நிலைமையினையும் அறிந்து கொள்வதற்காக உங்களை ஆர்வமுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். ஆபிட் கான் அவர்கள் பல்வேறு ராணுவ அணிகளுக்கு குத்துச்சண்டை பயிற்சியினை அளித்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலையானது அவரை வேறு பாதையில் பயணிக்க வைத்துவிட்டது. சரியான வருமானம் இல்லாமல் சில காலம் தவித்து வந்த இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக சண்டிகரில் ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார். அது குறித்து அவர் கூறுகையில், எனது கனவை என்னால் எட்டி பிடிக்க முடியவில்லை. நான் எனக்கான ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தேன். எனது நம்பிக்கை முழுவதையும் நான் இழந்தபோது வேறு வழியின்றி ஆட்டோ ஓட்டத் தொடங்கிவிட்டேன். எனது சோகத்தை புன்னகையால் மூடி மறைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறேன். பல நேரங்களில் நான் எனது குடும்பத்தினருடன் அமர்ந்து மலரும் நினைவுகளாக எனது சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை பார்த்து என் பழைய நாட்களை நினைத்து மன ஆறுதல் அடைகிறேன் என்று கூறுகிறார். அது குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவ அவருக்கு உதவி செய்வதற்காக அன்புள்ளமும் மனிதநேயமும் மிக்க பல நெட்டிசன்கள் முன்வந்துள்ளனர் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். ஆபிட் கான் நெட்டிசன்களின் உதவியை ஏற்க மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இதனை அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜீவுக்கு பலரும் டேக் செய்து இவர் குறித்த செய்திகளை பகிர்ந்து வருகின்றனர். இவருடைய வைரலான காணொலியின் பின்னால் மஹிந்திரா நிறுவனத்தின் ஆட்டோவும் இருந்தது. இது தொடர்பான செய்தியை பகிர்ந்துள்ள ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் குத்துச்சண்டை பயிற்சி தொடங்குவதற்காக ஆபிட் கானுக்கு உதவப் போவதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முன்னதாக விஜேந்தர் சிங், மனோஜ்குமார், பாலிவுட் நடிகர் பிரஹான் அக்தர் போன்ற பிரபலங்கள் 60 வயது நிறைவு பெற்ற ஆபிட் கான் தொடர்பான காணொலிகளை பகிர்வதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பூங்காக்களில் வைத்து ஆபிட் கான் குத்துச்சண்டை பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளார். ஆனந்த் மஹிந்திராவை பொறுத்தவரை சமூக பணிகளில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் குறைந்த விலையில் மக்களுக்கு உணவு அளித்து வந்த 1 ரூபாய் இட்லி பாட்டிக்கு கடை அமைப்பதற்காக சொந்த இடமும் அதில் வீடு கட்டி தரவும் ஏற்பாடுகளை இவர் செய்து கொடுத்திருக்கிறார். தற்போது ஆபிட் கானுக்கு பயிற்சி பள்ளி கட்டுவதற்கான உதவி தன்னால் அளிக்கப்படும் என்று ஆனந்த் மஹிந்திரா உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இது அனைவரின் உள்ளத்திலும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் அவருக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். பசியில் உள்ள ஒருவனுக்கு மீன் வறுவலை கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தருவதே உசிதமானது என்ற பொன்மொழிக்கு ஒப்ப ஆபிட் கானுக்கு ஏதோ ஒரு தொகையினை உதவித்தொகையாக கொடுத்து உதவாமல் அவர் தொடர்ந்து தன்னுடைய கலையான குத்துச்சண்டையை பயிற்றுவிப்பதற்கான பயிற்சி பள்ளியை கட்டுவதற்கு உதவுகிறேன் என்று தெரிவித்துள்ள ஆனந்த் மஹிந்திரா அவர்களை பாராட்டாமல் யாராலும் இருக்க முடியாது. மீண்டும் ஆபிட் கான் குத்துச்சண்டை களம் காண உதவிய ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் மனிதநேயம் போற்றத்தக்கது மட்டுமல்லாமல் துதிக்கத்தக்கதாகும் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலையை கூறியோ அதற்கு பின் தருவதாகும். இதுதான் தானம். இது புண்ணிய கணக்கில் சேராது. ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்பின் அவர்களுக்கு உதவி செய்வது என்பது ஒரு மனிதனின் கடமையாகும். ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவருடைய நிலையை அறிந்து உதவி செய்வதாகும். இது புண்ணியம் தரும் செயலாகும். அந்த வகையில் ஆபிட் கான் நேரில் சென்று தன் நிலையினை கூறி உதவி கேட்காமலேயே அவருக்கு உதவுவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்ட ஆனந்த் மஹிந்திராவை தர்மத்தின் தலைவன் என்று கூறுவதே பொருத்தமானதாகும். குத்துச்சண்டையானது ஒரு ஒலிம்பிக் விளையாட்டாகும். கிரீஸ் நாட்டில் கிமு 688 தோன்றிய ஒலிம்பிக் விளையாட்டில் இந்த விளையாட்டு இடம்பெற்றிருந்தது என்பது வரலாறு. ஒரே எடைத்தரத்தில் உள்ள 2 வீரர்கள் கை முட்டியுரை மற்றும் சில பாதுகாப்பு அணிகலன்களை அணிந்து கொண்டு கை முட்டிகளால் மட்டும் சண்டை செய்வதே குத்துச்சண்டையாகும்.
இணையவாசிகளால் அபிட்கானின் வாழ்க்கை மாற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்டியாலாவில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் தகுதி பெற்ற பயிற்சியாளர்களுள் அபிட்கானும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது வாழ்வாதாரத்திற்காக ஆட்டோ ஓட்டுவது மட்டுமல்லாமல் சந்தையில் மூட்டை தூக்கும் வேலையினையும் செய்து வந்தவர் இவர். இவரது கதையை சௌரப் துக்கல் என்பவர் மக்களிடம் கொண்டு சென்றார். அபிட்கானின் முன்னாள் நண்பர்கள் மற்றும் பயிற்சியாளர்களும் அவர்களால் இயன்ற உதவியினை இவருக்கு செய்து வருகிறார்கள். இருண்டு கிடந்த இவரது வாழ்க்கையானது திடீரென்று மின்னத் தொடங்கியிருக்கிறது. கடவுளை தேடி விரயம் செய்து விரதம் இருந்து விரக்தி அடைவதை விட மனித மனம் கொண்டு மனிதரை தேடி உதவி செய்து மகிழ்ச்சி அடைவதே உசிதமான செயலாகும். வாடி நிற்கும் வறியவரின் தேவையை அறிந்து நாடி வந்து ஈவதே நல்லவர் செய்கையாகும். அப்படிப்பட்ட நல்லவர்தான் ஆனந்த் மகிந்திரா. அவரை மதிப்போம், துதிப்போம், போற்றுவோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.